ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான இந்த வேளையிலும் பரிசுத்த வேதாகமத்துக்கும் வேற்று கிரக வாசிகளுக்கும் இருக்கிறதான தொடர்புகளை குறித்து நாம் தொடர்ச்சியாக வரப்போகிற வீடியோக்களில் நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்துக்கும் வேற்று கிரக வாசிகளாகிய ஏலியன்ஸ் என்று அநேக காரியங்கள் ஒற்றுமையை இருக்கிறதை இந்த வேதாகமம் காட்டுகிறது. அதற்கான பல காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தராகிய தேவன் எப்படி வேற்று கிரக வாசிகளை தண்டித்தார் என்பதை குறித்தும், வேற்று கிரக வாசிகளுக்கு தேவன் எவ்விதமான எச்சரிப்பை கொடுத்தார், வேற்று கிரக வாசிகள் முதலாவது எப்பொழுது பூமிக்கு உள்ளே வந்தார்கள் என்பதை குறித்து தானே பல மர்மமான காரியங்கள், பல அதிசயமான காரியங்களை நாம் இந்த தொடர்ச்சியாக வரப்போகிற வீடியோக்களிலே நாம் பார்க்க போகிறோம். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களானால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறதான பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய எல்லா அப்டேட் வீடியோஸ்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். இப்பொழுது நாம் முதல்ல வேதத்திலே வேற்று கிரக வாசிகளை மேற்கோள் காட்டினதான வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களை வைப்பதற்காக பல கிரகங்களை பார்க்கிறார். அப்படிப்பட்டதான கிரகங்களிலே நாம் இன்றைக்கு வசித்துக் கொண்டிருக்கிறதான இந்த பூமி என்று சொல்லுகிறதான ஏர் அது ஏற்றதாய் காணப்பட்டது. அது எப்படி இருந்தது என்று சொன்னாங்கன்னா முழுவதும் தண்ணீரினாலே நிரப்பப்பட்டதாய் இருக்கிறது. அப்போது தேவன் இந்த பூமி என்று சொல்லப்படுகிறதான நம்முடைய கிரகத்தை, இந்த கிரகத்திலே நாம் ஜனங்களை நமக்கென்று ஏற்படுத்துவோம் என்று சொல்லி தேவன் அந்த கிரகத்தை என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் அந்த கிரகத்தை பதப்படுத்துகிறார். தண்ணீரை எல்லாம் ஒரு பக்கமாய் போக சொல்லி தண்ணீர் எல்லாம் ஒரு பக்கமாய் போகிறது, பாதி பூமி பாதி என்று பிரித்து அதிலே அவர்கள் வசிக்கிறதுக்கு தேவையான சகல விதமான காரியங்களையும் அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். பார்த்த தேவன் கடைசியாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 2:26 சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்கிறார். இந்த வசனமானது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் ஒரு மனுஷனை இந்த உலகத்திலே உண்டாக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் உண்டாக்க வேண்டியதான அந்த மனுஷனுடைய ரூபத்தை குறித்து, அதாவது அவனுடைய ஃபேஸ், அவனுடைய கை கால்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தெல்லாம், மனுஷனை எப்படி உண்டாக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு ஆலோசனையில இறங்குகிறாங்க. அந்த ஆலோசனையில எடுத்ததான ஒரு முடிவு, நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியே மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மனுஷனுடைய ரூபத்தை போல இல்லாத ஆட்கள் இருக்கிறதாக இதை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நாம் உலகம் உருவாக்கப்பட்டு பழைய கிமுவை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு 4000 வருஷம், கிபியை பாத்தீங்கன்னா அது ஒரு 2022 நாம் இருக்கிறோம். மொத்தம் 6022 தான் இதிலே நாம் குறித்து நம் பூமியினுடைய உருவாக்கப்பட்டதான வருஷத்தை நாம் சொல்ல முடியும். ஆனால் ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றின்படி நீங்க பாத்தீங்கன்னா வேற்று கிரக வாசிகள் இன்றைக்கு நேற்று இந்த 6000 வருஷத்துக்கு முன்பாக அவர்கள் உண்டாக்கப்பட்டவர்கள் கிடையாது. அவர்கள் 10,000 வருஷத்துக்கு முன்பாக ஒரு சிலர் சொல்லுகிறாங்க, ஒரு சிலர் 15,000 வருஷத்துக்கு முன்பாக எல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே வேற்று கிரகத்திலே அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அவங்களுடைய டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நம்முடைய டெக்னாலஜியை விட அவங்களுடைய டெக்னாலஜி பயங்கர வளர்ச்சியா இருக்கிறது. நம்ம ஏரோப்ளைன்ல ரெக்க வச்சு நம்ம ஏரோப்ளைன்ல பறந்துட்டு போனா அவங்க ஒரு பறக்கும் தட்டு போல ஒரு அன்ஐடென்டிஃபைடு ஆப்ஜெக்ட் என்று சொல்லப்படுகிற அந்த பறக்கும் தட்டு மூலமாய் அப்படியே வந்து பூமியை சுத்தி பார்த்து விட்டு போகிறதும், கீழே இருக்கிறதான ஆட்களையும் கீழே இருக்கிறதான வாகனத்தை கூட அவர்கள் அப்படியே தூக்கி கொள்ளுகிறதான அந்த அளவுக்கு டெக்னாலஜி அவர்களிடத்துல இருக்குது. அவர்களை குறித்ததான முழு காரியங்களே வருகிறதான வீடியோக்களிலே நாம் பார்ப்போம். அப்படியானால் பார்க்கும்போது நாம் பூமிக்குள்ள பார்க்கிறோம், பூமிக்குள்ள இருக்கிறதான மனிதர்களை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் பூமிக்குள்ள மாத்திரம் பார்க்கிறதில்ல, அவர் பல கிரகங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பல கிரகத்திலே அப்பொழுதே வாழ்ந்து கொண்டிருந்த பல வேற்று கிரக வாசிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பூமிக்குள்ள படைக்கப்படும் பொழுது அந்த மனுஷன் எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்று சொன்னால், நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகினால வேதத்திலே முதலாவது வசனம் நமக்கு வேற்று கிரகத்து வாசிகள் உண்டு என்பதை நமக்கு அப்பொழுதே வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியம் இதுல எழுதப்பட்டிருக்கிறது.
அவர் தமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் மனுஷனை உண்டாக்கினார். ஏலியன்களுடைய உருவத்தை நீங்கள் பார்த்தீர்களானால், வருகிறதான இந்த படங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, அவங்களுடைய உருவங்கள் எல்லாமே வேறு விதமாக இருக்கும். நீங்க வேற்று கிரக வாசிகளுடைய உருவங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதை வருகிறதான அந்த படங்களை காட்டுறோம் பாருங்க, இந்த படங்கள் எல்லாம் பாருங்க, அப்படியே ஒரு மிருக தோற்றத்தை போல இருக்கும். அதாவது ஒரு ஒரு முகங்கள் ஒரு ஒரு வித்தியாசப்பட்டதா இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வேற்று கிரக வாசிகளுடைய முழு புறப்படமும் இதுல எழுதப்பட்டது. இவ்வளவு வித்தியாசப்பட்டதான வேற்று கிரக வாசிகள், அவங்களுடைய மூக்கெல்லாம் ஒரு மாதிரியா, அவங்க கண்ணு ஒரு மாதிரியா, வாயெல்லாம் ஒரு மாதிரியா, நீங்க பாருங்க எப்படி பாருங்க, இந்த படங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆகினால இப்படிப்பட்டதான உருவங்களோடு கூட அன்றைக்கு வேற்று கிரகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் எல்லாம் ஒரு 6000 வருடத்திலே உற்பத்தி ஆனவர்கள் கிடையாது, பல வருடங்களாக அதற்கு மேல பூமி உருவாக்கப்படுகிறதுக்கு, பூமியிலே மனுஷன் உண்டாக்கப்படுகிறதுக்கு முன்பாக வேற்று கிரக வாசிகள் இடத்துல உருவாக்கப்பட்டு பல கிரகங்களில வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதை குறித்து பல காரியங்களை நாம் பார்ப்போம். ஆகினால அவர்களுடைய முகங்களை போல நம்முடைய முகங்கள் இல்லாதபடிக்கு, நம்முடைய முகங்கள் ஒரு தேவ சாயலுடைய முகத்தை போல இருக்கும்படியாக நம்முடைய தேவன் என்ன பண்ணினார், நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி நம்மை உண்டாக்குனதை நாம் இந்த வேதல வசனம் பார்க்கிறது. ஆகினால நாம் இந்த உலகத்தில் வேற்று கிரக வாசிகள் மிருக தோற்றத்தை போல, மிருகங்களை போல பல காரியங்களில் அவர்களுடைய தோற்றங்கள் இருந்தாலும், கர்த்தர் நம்மை உண்டாக்கினது, நம்மை உருவாக்கினது அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் தான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பூமியிலே கர்த்தர் மனுஷனை உருவாக்குறதுக்கு முன்பாகவே வேற்று கிரக வாசிகள் பல வேறு கிரகங்களிலே வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்பதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகினால பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை கீழே இருக்கிறதான கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரிவிங்க. இந்த வீடியோ மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று நீங்க விரும்பினா இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கீழே தெரிவிங்க. இந்த வீடியோ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளெஸ் யூ.